வணக்கம் அன்பு மாணவர்களே, திஸ் இஸ் யுவர் ஆல் அபவுட் இங்கிலீஷ். இந்த பிளஸ் அப்படிங்கிறது இட்ஸ் எ நேம். அது கிட்டத்தட்ட எல்லா மொழிகளிலும் இந்த கிறிஸ்டியன் நேம் இருக்கிறது. இது எதிலிருந்து வந்தது என்று பார்த்தால், பிளஸ் என்கின்ற ஆங்கில வார்த்தையிலிருந்து வந்தது. பிளஸ்ஸி அப்படின்னா தமிழிலை, அது தமிழில் அதனை நாம் மொழிபெயர்க்க வேண்டுமானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று மொழிபெயர்க்கலாம். ஒன் ஹூ இஸ் அ பிளஸ்ஸட் ஒன் என்று சொல்லலாம். இந்த பிளஸ்ஸி என்கின்ற வார்த்தையை இப்பொழுது பெயருக்கு முன்னால் பிளஸ்ஸி சார்ஸ், பிளஸ்ஸி வெல்ஸ் என்று பெயர்களை வைத்து கொண்டு வருகிறார்கள். பட் இதற்கு ஒரு பொருள் இருக்கிறது, அதனால்தான் இந்த பதிவு. பிளஸ்ஸி இஸ் அ நேம் தட் ரெப்ரசன்ட் அ டெண்டன்சி டு எக்ஸிபிட் எக்ஸ்ட்ரீம்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெட்டீரியல் சக்சஸ். பொருளை வெகுவாக ஈட்டக்கூடியவருக்கு பிளஸ்ஸி என்று பெயர். யூ ஆர் ஐதர் பொசஸிங் a great deal of good fortune or none at all. It is your birthright to rule all enterprise. That is, if you are up to the challenge. நீங்கள் போராடி வெற்றி பெறக்கூடியவர், மிகுந்த சொத்துக்களை இங்கே சேர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர். சுருங்கச் சொன்னால், எதிலும் வெற்றி வாகை சூடக்கூடியவர் அல்லது வெற்றி வாகை ஈட்டியவர், ஆள பிறந்தவர், இப்படியெல்லாம் இதற்கு சொல்லிக் கொண்டு போகலாம். அல்லது இப்பொழுது சைக்கலாஜிக்கலா, அதாவது உளவியல் ரீதியாக இதை பிளஸ்ஸி என்று சொல்லுகிறார்கள். ஒருவன் தன்னை மிகுந்த, தான் ஆள பிறந்தவன், தனக்கே எல்லாம் வேண்டும் என்ற கொள்கை உடையவனாக இருந்தால் அவனை பிளஸ்ஸி என்று அழைக்கிறார்கள். இட்ஸ் நாட் எ டிசீஸ் பட் இட் இஸ் எ டிஸ்ஆர்டர். இது சைக்கலாஜிக்கலாக உள்ள டெஃபினேஷன். ஆக பிளஸ்ஸி அப்படிங்கிறது பெயர்தான், எல்லோரும் சூட்டிக்கொள்ளக்கூடிய பெயர். அதை ப்ரிஃபிக்ஸாகவோ சஃபிக்ஸாகவோ, மேக்சிமம் ப்ரிஃபிக்ஸாக தான் இந்த பெயரை வைத்துக் கொள்கிறார்கள். அப்போது பிளஸ்ஸி என்றால் ஆள பிறந்தவன், ஆளக்கூடியவன் என்கின்ற பொருளிலே இந்த பிளஸ்ஸி என்கின்ற வார்த்தை இப்பொழுது புழக்கத்திலே இருக்கின்றது. சைக்கலாஜிக்கலாகவும் சைக்கியாட்ரிக்காகவும் இந்த வார்த்தை இருக்கிறது. தன்னை ரொம்ப அதீதமாக ஒருவன் நினைத்து கொள்வானே ஆனால் அவனை பிளஸ்ஸி என்று சொல்வார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த பதிவு. மீண்டும் நாளை வேறு ஒரு வித்தியாசமான பதிவுடன் நாம் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது ஆல் அபவுட் இங்கிலீஷ். பை தென்.